வெல்கம் டு அணுவின் உலகம். நம்ம வந்து இன்னைக்கு பர்னினா ரெட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்விஸ் ஆல்ப்ஸ் வந்து அப்படியே சுத்தி பார்க்க போறோம், ட்ரெயின்லயே சுத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ செயின்ட் மோரிட் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கிளம்பிடுச்சு ட்ரெயின். சோ இந்த ட்ரெயின்ல வந்து என்னென்ன ஹைலைட்ஸ் சொல்றேன். இங்க வந்து விண்டோஸ் வந்து ஓபன் பண்ற மாதிரி விண்டோ இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அங்கங்க ஸ்டாப் இருக்கு. நாங்க டே ட்ரிப்ல வந்ததுனால எந்த ஸ்டாப்லயுமே இறங்க முடியாது, ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம போகணும். அதோட வந்து இங்க சீட் வந்து ரிசர்வ் பண்ண முடியாது. இப்ப எங்களோட டூர், எங்க டே ட்ரிப் டூர் கைடு இருந்ததுனால அந்த ஃபுல் கம்பார்ட்மெண்ட் நாங்களே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த ட்ரெயின்ல வந்து ஓபன் கம்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு இருக்குது. அது வந்து பின்னாடி இருந்துச்சு. என் பசங்க வெங்கடேஷ் எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருக்காங்க, நான் மட்டும்தான் வந்து இங்க இருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம், தலை சுத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் உள்ள இன்சைடு கம்பார்ட்மெண்ட்லயே இருந்தேன், அதாவது க்ளோஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து செயின்ட் மோரிட்ஸ்ல இருந்து மெதுவா கிளம்பிட்டு இருக்கு. ஸோ செயின்ட் மோரிட்ஸே வந்து ரொம்ப எலிவேட்டட் பிளேஸ்ல தான் அந்த டவுன் இருக்கு. ஸோ நம்ம அந்த டவுன் அந்த இடத்துல இருந்து இன்னுமே வந்து 2,253 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு போக போறோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து நம்மளை எடுத்துட்டு போக போகுது. அதுவும் வந்து இந்த ட்ரெயின்ல எவ்வளோ நேரம் ஜேர்னி பண்ணோம்னா 2 hours 40 minutes ஜேர்னி பண்ணோம். ஸோ சுவிட்சர்லாண்ட்ல இருந்து திரும்ப நம்மளை இட்டாலி கொண்டு போய் விட்டுரும், டிரானோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் அப்படிதான் போகுது, செயின்ட் மோரிட்ஸ் இருந்து டிரானோ இட்டாலிக்கு போகுது. ஓகேங்களா? இப்ப நீங்க போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செயின்ட் மோரிஸ் லேக் பார்த்தோம் இல்லையா, அதான் வந்து நீங்க சைட்ல பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து அங்கங்க ஒரு ஸ்டேஷன் நீங்க பார்க்க முடியும். சோ இந்த ட்ரெயின், அதாவது நாங்க போற பர்டிகுலர் ட்ரெயினோட டைம் ஷெட்யூல்ல வேற ஸ்டாப்ஸ்ல தான் ட்ரெயின் நின்னுச்சு. நீங்க இப்ப பாக்குற ஸ்டேஷன்ல எல்லாம் நிக்கல, அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. சோ இந்த ரெட் ட்ரெயின் வந்து சூப்பர் வசதியா இருக்குங்க. நீங்க சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்னினா ரெட் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு அழகா ட்ரெயின்லயே ஜேர்னி பண்ணி ஃபுல் சுவிஸ் ஆல்ப்ஸ் மவுண்டனை வந்து, சுவிஸ் சைட்ல இருக்க ஆல்ப்ஸ் மவுண்டனை சூப்பரா பாக்கலாம். ஓகேங்களா? எப்படி பச்சை பசேல்னு தெரியுது இல்ல? சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் நம்ம அந்த கிளேசியர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தது, நீங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் வந்து அந்த ட்ரெயினோட ஸ்பீடோட தான் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு வீடியோ. ஓகேங்களா? சோ சில நேரம் உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியும், நீங்க கண்டிப்பா மைண்ட் பண்ண மாட்டீங்க. சரி, இப்ப நம்ம வந்து பர்னினா பாஸ் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா. சோ மொத ஸ்டேஷன் என்னன்னா போன்ட்ரசினோ அப்படின்னு ஒரு ஸ்டாப். ஓகேங்களா? இங்கதான் வந்து நிறைய பேர் ஹைக்கிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்ல பைக் பண்றவங்க அவங்களுமே இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு பாதை இருக்கும். ஸோ சில பேர் நடந்து அப்படியே சுற்றி பார்ப்பாங்க, அதாவது அந்த லோயர் ரீஜன் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரெயின் வந்து அப்படியே அந்த பர்னினா பாஸுங்கிற இதை வந்து கிளைம் பண்ண போகுது. நம்ம வந்து இப்போ மேலே கிளைம் பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்கள், அல்பைன் ட்ரீஸு எப்படி இருக்குது இல்லை? நம்ம இந்த மாதிரி புக்கில் படிச்சிருப்போம், இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கும் ஸ்விஸ் ஆல்ப்ஸ்ல வந்து நிறைய கிளேசியர்ஸ் இருக்கும், இது எல்லாமே படிச்சிருப்போம். இப்போ நம்ம 2-3 கிளேசியர் வந்து நம்ம பார்க்க போறோம். ஈவன் தான் நம்ம சம்மர்ல வந்திருந்தா கூட அந்த கிளேசியர்ஸ் வந்து நல்லா அப்படி பனியோட இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ போற வழி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. அந்த மவுண்டன்ஸ்லாம் பாருங்க, மேலே அப்படியே என்னமோ காஞ்சு போன மாதிரி இருக்குல்ல. பீக் விண்டரில் வந்தோன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாகவே அப்படியே ஒயிட்டாக இருக்கும், ஸ்னோவாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து ஓடிட்டு இருக்கு, இந்த ட்ரெயினு பர்னினா பாஸ் ட்ரெயினு. ஸோ வந்து சூப்பராக வந்து, லைக், அதாவது ரொம்ப ஸ்பீடாக போகல, ரொம்பவும் ஸ்லோவாக போகல, ஒரு மாதிரி மீடியமாக போச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த விண்டோ வந்து அரைவாசி வரைக்கும் நமக்கு ஓப்பன் பண்ண முடியுது, அதனால வந்து ஃபோனை கொஞ்சம் மேலே வச்சு அழகாக விண்டோ ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல ட்ரெயின் நின்னது, நின்ன இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயை வந்து நம்ம க்ளோஸ் அப்பாக பார்க்க முடிஞ்சு. ரொம்ப தூரமாக தானே பார்த்தோம், இந்த ட்ரீ எப்படி இருக்கு பாருங்க, அல்பைன் ட்ரீஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அதாவது இந்த மாதிரி நான் பார்க்குவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எப்போ தான் கிளேசியர் வரும்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லேசாக கொஞ்சம் காமிச்சிச்சு. அப்புறம் ட்ரெயினில் ரெண்டு பக்கம் எந்த பக்கம் பார்க்குறதுன்னு இங்கிட்டு அங்கிட்டு மாறி மாறி தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து உட்காந்த மணிக்கே பார்த்தோம்னா ஒரு சைடு தான் பார்க்க முடியும். ஸோ நான் போத் சைட்ஸுமே டேக் டர்ன்ஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஃபைனலாக வந்துருச்சு பாருங்க, இந்த கிளேசியர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில்
இந்த கிளேசியர் பேர் வந்து மோச்சராஷ் கிளேசியர். ஓகேங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிளேசியர்னால் என்னங்க, அப்படி ஸ்னோ வந்து அக்யூமுலேட் ஆகும், நிறைய விழுந்து விழுந்து அப்படியே நாளாக நாளாக வந்து அப்படியே ப்ரெஸ் ஆகி டென்ஸாக ஐஸ் மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த கிளேசியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுமா, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அதனால தான் அப்படியே அந்த தண்ணியாக மெல்ட் பண்ணி உங்களுக்கு ரிவர் மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கிளேசியர். அப்படியே பார்க்க எப்படி இருக்குல்ல, நம்ம வந்து கைலாச மலை அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல, சிவன் வந்து அங்கே இருப்பார் அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது திருவிளையாடலில் வந்து அந்த சிவாஜி டான்ஸ் ஆடுற சீனு இதெல்லாமே ஞாபகம் வந்துச்சுங்க. எனக்கு எப்படின்னே தெரியல. அப்படியே பாருங்கள், அந்த ஸ்கையும் மவுண்டனும் அந்த கிளேசியர் எல்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இப்போ தண்ணி ஓடுறது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளேசியர்லேருந்து அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி ரிவர் மாதிரி ஓடுது இந்த சைடு. ஸோ இந்த பர்னினா ரேஞ்சே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளேசியர் வந்து ஒரு 4 miles நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ எங்கள் ட்ரெயின் போகிறது உங்களுக்கு தெரியுதா, நான் நிறைய இடத்துல கொஞ்சம் அதுவுமே எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ தட் உங்களுக்கு அப்படியே அந்த ரியலாக அந்த ட்ரெயினில் போகிற ஃபீலிங் கிடைக்கும்னு. பக்கத்துலேயே ரோடு போகுது, கார்லலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களாவே போவாங்க பாருங்கள், அந்த டே ட்ரிப்லாம் எடுக்காமல் ஜஸ்ட் ஸ்விட்சர்லாண்டில் வந்து ஸ்டே பண்ணி டூரிஸ்ட்டு. ஸோ அங்கே அழகாக வந்து அந்த ஸ்டாப்பில் எவ்வளோ பஸ் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு அந்த கிளேசியர் ரீச்சபிளாக இருக்குல்ல, போய் பார்க்க முடியும். நான் நினச்சேன் சி நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் போவேன், அன்னைக்கு நான் விண்டரில் போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், நல்லா விஞ்ச் போகுது பார்த்தீங்களா. இது வந்து அங்கே கொண்டு போய் அந்த வேலி திரும்ப உங்களுக்கு அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த கிளேசியரை வந்து அழகாக போய் காமிச்சு வருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விஆர் கிளேசியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே இருந்தாலே நமக்கு அந்த கிளேசியர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியாது, இன்னும் விஆர்லேயுமே போய் பார்ப்பாங்க போல இருக்காருக்கா. அங்கே சூப்பராக இருந்துச்சு, ஒரு பெரிய பில்டிங்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இன்னொரு கிளேசியர் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையாச்சு. ஆனால் அந்த மோட்டராஸ் கிளேசியரே வந்து உங்களுக்கு நல்லா நான் சொன்னேன்ல, 4 miles அது வந்து இருக்குது அந்த ரேஞ்சஸில். ஸோ நமக்கு அங்கங்கே பார்க்க முடியுது, அந்த தள்ளி நமக்கு பார்க்க முடியுது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் உங்களுக்கு தெரியும். அந்த கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த அப்படியே அந்த ஐஸ் கட்டி மலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிளேசியர். ஓகேங்களா, நிச்சயமாக ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கீங்க, இல்லை பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கலாம் நிஜமாகவே, அந்த கிளேசியர் எப்படி இருக்குது. ஏன்னா எல்லாருமே படிச்சிட்ருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்விஸ் சைடில் இருக்கிற ஆல்ப்ஸ் மவுண்டன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து டியோவெலேசா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அங்கே ஒரு ஸ்டாப் இருந்திருக்கு. ஸோ அங்கே இறங்கினோன்னா கண்டிப்பாக அந்த கேபிள் கார்லாம் நம்ம ஏற முடியும். ஸோ அந்த கேபிள் காரில் வந்து போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அந்த வேலி ஃபுல்லாக பார்க்க முடியும். பர்னினா வேலின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அழகாக வந்து கேபிள் காரில் பார்க்க முடியும். ஸோ செகண்ட் டைம் அங்கே போனேன்னா கண்டிப்பாக இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு ட்ரெயினில் போகிறது வெரி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அந்த ஃபுல் மவுண்டன் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்துக்கு அப்படியே பார்க்குறோம் பாருங்கள், அடுத்து வரப்போகுது. அடுத்த இடம் பேர் வந்து ஓஸ்பீசியோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரீஜியன் பேர். ஓகேங்களா, அந்த கிளேசியர் வந்து கெம்ப்ரினா கிளேசியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளேசியரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா நம்ம வந்து அழகாக லேக்லாம் பார்க்க முடியும், நல்லா தண்ணி பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து அந்த நேச்சராகவே இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இது வந்து மேன்மேட் கிடையாது இல்லைங்க, இது வந்து நம்ம நேச்சர் லே வந்து இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் காலங்காலமாக, அதாவது முத இங்கே யார் வந்தனா 1850 வந்து பார்த்துருக்காங்க அப்பையிலேருந்து. ஸோ 200 years அப்புறம் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அந்த ராக் எல்லாமே பார்க்க முடியுது. எங்கள் ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக மலை மேலே போகிறது தெரியுதா. அதான் நம்ம வந்து 2253 meters அபவ் சீ லெவல் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போகிற வழியிலேயே பீக்கான பிளேஸ் இந்த பிளேஸ் தான். ஓகேங்களா, நான் சொன்னேன்ல அந்த ஓஸ்பிசியோ ரீஜியன் அப்படின்னு சொல்லி, பர்னினா பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹையஸ்ட் பீக்கில் இருக்கும். ஓகேங்களா, அங்கே இருக்க கிளேசியருக்கு பேர் வந்து கெம்ப்ரினா கிளேசியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
இங்கேருந்து தான் வந்து தண்ணி நிறையா வந்து வடிஞ்சு நல்லா அந்த ரிவர் லேக் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்படி இருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ நல்லா வியூ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கல. இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த லேக் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஒயிட் அண்ட் பிளாக் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அதோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து சில லேக்ஸை டார்க்காக காமிக்குது, சில லேக்ஸ் வந்து லைட் கலராக காமிக்குது. ஏன்னா அந்த கிளேசியரோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அப்படியே அதில் தெரியும். ஸோ அதை தான் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம நிஜமாகவே வந்து இயற்கையை வந்து ரசிக்கணும், அதாவது நேச்சர் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பிஸியான வேர்ல்டில் இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகும்போது தான் அந்த காம் குவயட்டாக அந்த இடமெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ரசிக்கிறதுக்கு. அப்படியே அந்த ட்ரெயினில் இருக்கவங்களுமே வந்து வா அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நமக்கு அந்த பேச்சே வரல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அதே இது சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வின்டரில் வந்தால் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு, எல்லாமே வந்து அப்படியே ஸ்னோ மாதிரி தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல எங்கே வந்து அந்த கிளேசியர்ஸ்லாம் நிஜமாலே ஃபார்ம் ஆயிருக்கு, தண்ணி எப்படி வடிஞ்சு வருது, அது முதக்கொண்டு நமக்கு பார்க்க முடியும். இன்னுமே அடுத்த ஒரு ஸ்டாப் காமிச்சாங்க, அதில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தண்ணி வடிகிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து உங்களுக்கு நல்லா அந்த கீழே தண்ணி லேக் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே வந்து நேச்சராகவே நடந்ததுங்க. இது அதெல்லாம் நமக்கு வந்து நம்ப முடியல, பட் ஸ்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ணால் பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி வந்து காலங்காலமாக அந்த மவுண்டன்ஸ்லாம் ஏரோடாகி அந்த இடத்துல வந்து பள்ளமாகி அந்த கிளேசியர்லாம் வடிஞ்சு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகி அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அங்கங்கே கலக்க கலக்கமாக கொஞ்சம் பில்டிங்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, ஒன்று ரெண்டு வீடுகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் இந்த இடமெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் சூப்பர் ஸ்லோவாக தான் போச்சு, நம்ம நல்லா பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கங்கே அந்த வயர்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்லோவாக வர தெரியுதா. ஸோ உங்களுக்கு அந்த தண்ணி வடிஞ்சு இங்கே வர்றதுமே உங்களுக்கு ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கங்கே அந்த ரொம்ப ஒல்லியாக வடிஞ்சு வர்றது உங்களுக்கு பார்க்க முடியும், எவ்வளோ தண்ணி இருக்குல்ல. ஏன்னா வருஷ கணக்காக அது வடிஞ்சு வடிஞ்சு இவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த கலரை பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலர், அவ்வளோ அழகு தண்ணி, அது தொட்டு பார்க்கணும் போல் இருந்துச்சு. நிஜமாலே பயங்கர ஐஸ் கோல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள் இவங்க எங்கே இருக்கோம் இப்போ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபீலிங் மேலே இருந்து. ஆமாம், நான் ஃபோனெல்லாம் ரொம்ப பத்திரமாக தான் பிடிச்சி எடுத்தேன், ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஜன்னலுக்கு வெளியில் தான் வச்சு எடுத்துருக்கேன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் தெரியாமல் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு. அந்த கிளேசியர் நம்ம பார்த்தோம்ல, அதே வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு வருதுங்க, அழகாக வருது. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும், மேலேருந்து அந்த தண்ணி வடிகிறது தெரியுதா, சூப்பராக தெரியுது பாருங்க, அழகாக வருது. இது எல்லாமே வந்து அந்த ஓஸ்பிசியோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஓஸ்பிசியோ அப்படின்னு அந்த பெர்னினா ரீஜியனில் அது ஒரு பிளேஸு, ஓகேங்களா. அந்த இடத்துல இருக்க கிளேசியர் கேம்ப்ரினா கிளேசியர், இது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் கிளேசியர்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக சொல்லலாம், நாங்கள் வந்து கிளேசியர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோ மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சடன் பிளான் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பில் நின்றுச்சுங்க. இந்த ஸ்டாப்பும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டாப்பு, ஆல்ப் கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல்ப் கிரம் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா பனோரமிக் வியூ ஆஃப் த கிளேசியர் பார்க்க முடியும். இங்கேருந்து நம்ம பார்க்க போகிற கிளேசியருக்கு பேர் வந்து பலு கிளேசியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸு அங்கே தங்குறதுக்கும் இடம் இருக்குமா, ஸோ நம்ம ஓவர் நைட் தங்கி அந்த கிளேசியர் அந்த வியூவெல்லாம் அழகாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா மக்கள் அங்கே அந்த ஸ்டாப்பில் ஏறினாங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுச்சு. ஸோ இது வந்து பலு கிளேசியர் நீங்கள் இப்போ பார்க்குறது, ஓகேங்களா. அந்த ஆல்ப் கிரம்லேருந்து நம்ம அப்படியே வர வழியில் அந்த கிளேசியர் பார்க்க முடியுது. இது வந்து சூப்பராக அந்த வியூ நல்லா உங்களுக்கு தெரியும், மேலேருந்து அந்த தண்ணி வடிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து நல்ல ஒரு வேலி வியூ வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். சுற்றியில் மவுண்டன், கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது.
அங்கங்கே கொஞ்சம் பில்டிங்ஸ் கூட இருக்குதுங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், ஆல்ப் கிரம்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த தடவை வந்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பில் இறங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பனோரமிக் வியூலாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு. அப்புறம் மொத மொதல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடு, இந்த வீடு தான் நான் பார்த்தேன் அந்த ஃபுல் ட்ரெயினில், ஃபஸ்ட்டு வீடு பார்த்தது. மித்ததெல்லாம் அந்த லோயர் ரீஜனில் நிறைய வீடு பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து அந்த மேலே இருக்குல்ல, இதே வந்து 2000 meters மேலே இருக்கும். இப்போ இந்த டனல்குள்ளே போகிறது எவ்வளோ நல்லா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்விஸ்லேருந்து இட்டாலி பக்கம் போக போகிறோம். ஸோ இந்த டேர்ன் தான் வந்து பெரிய டேர்ன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டேர்ன் கிராஸ் பண்ணி போனோம்னா அடுத்து வந்து நம்ம இட்டாலிக்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா, என்னோடய ட்ரெயின் ஜேர்னி ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் ஒரு 20 minutes தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க, 2 hours போனதே எனக்கு தெரியல. ஸோ 2 hoursஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு 17 minutesக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய எடிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபுல்லாக போட்டால் ரொம்ப டைம் ஆகிடும், பட் அவ்வளோ ஒரு நல்ல அழகான வியூஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து எங்கன்னா டிரானோ இட்டாலி, அங்கே தான் எங்களோட லாஸ்ட் ஸ்டாப்பு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெயின் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு, அது நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து ட்ரெயின் வளையுதோ அங்கெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன், ஸோ தட் அந்த ட்ரெயின் ஜேர்னியுமே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ எங்களோட ட்ரெயினில் நான் சொன்னேன்ல ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து அவ்வளோ நல்ல வியூ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமுமே நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு மேம், 360 degree வியூ இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என் பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே. ரொம்ப தேங்க்யூம்மா இந்த ட்ரிப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சுங்க பிள்ளைங்க. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் நான் அவங்களுக்கு போட்டிருந்தேன் லாஸ்ட் டே. ஏன்னா மிலன்லேயே நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி பெட்டிலாம் நிறச்சிட்டோம் ஷாப்பிங் பண்ணி. ஸோ தட் அட்லீஸ்ட் இந்த ஒரு ட்ரிப்பு போனாலாவது நம்ம நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன் தெரியுது பார்த்தீங்களா, நிறைய வீடுகளாக தெரியுதா, நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஃபைனலி. ஸோ அங்கேயுமே நிறையா கிரேப்ஸ் தோட்டங்கள்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கீழே இறங்குற இடத்துல வைன் யார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னோட ஃபோனோட பேட்டரி ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிருச்சு, அதனால தான் நான் ரொம்ப வந்து பார்த்து பார்த்து தான் வீடியோ எடுத்தேன், அங்கங்கே எடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு காமிக்கலாம் அப்படின்னு அந்த ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த எஜ்ஜில் இருக்கும். ஸோ வந்து அதையுமே உங்களுக்கு காமிக்கன்னு நினச்சேன். இப்போ இந்த ரெட்டு கலர் வந்து க்ளோஸ்டு, அப்புறம் அந்த எல்லோவாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஓப்பன் கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் போய் அங்கே போய் உட்காந்துக்கணும். ஸோ அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த 360 degree வியூ சூப்பராக தெரியும், அதுதான் அதில் அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ ஃபுல் ட்ரெயின் ஜேர்னி பார்த்துட்டிங்க. ஸோ இப்போ வந்து டிரானோ இட்டாலி டுவர்ட்ஸ் வந்துட்ருக்கோம். ஸோ அங்கே கீழே இறங்க இறங்க உங்களுக்கு வந்து நிறைய அந்த வீடுகள்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியுது. சுற்றி வந்து ஆல்ப்ஸ் மலைக்கு நடுவில் இத்தனை ஊர் இருக்குது, நிறையா மக்கள் இருக்காங்க, டூரிஸ்ட் பீப்புளுமே நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம சம்மரில் போனதுனால நிறைய பேர் நல்லா போகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டு, நாங்கள் ஏறின ஃப்ளைட்டில் வந்து திரும்பவுமே அந்த ஸ்விஸ்ஸோட ஆல்ப்ஸ் மவுண்டன் ஏரியல் வியூவில் சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே ஃபாகியாக இருக்கும்பாங்க, ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக வியூ தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லாவே ஏரியல் வியூவுமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.